எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கனி கொடுக்குற வாழ்க்கை எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய வசனங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பிரசங்கங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆவியின் கனியை பற்றி பைபிளில் வாசிச்சுருக்குறோம். ஆனாலும் நமக்குள்ளே டவுட் இருக்கும், நான் வந்து கனி உள்ள வாழ்க்கை தான் வாழ்கிறேனா, நான் ஃப்ரூட்ஃபுல் லைஃபாக லீட் பண்ணுறேனா, ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லைஃப்பை நான் லீட் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து கலாத்தியர் 5:22-23 வசனங்களில் பார்க்குறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஆவியின் கண், நம்மக்கிட்ட எல்லாரும் வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆவியின் கனிகள் எத்தனை அப்படின்னு சொன்னால் 9 அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் ஆவியின் கனி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். பைபிளில் தெளிவாக வாசித்து பாருங்கள், ஆவியின் கனியோ அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு கனி, சுளைகள் தான் எல்லாமே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இப்போ நீங்கள் ஒரு ஆரஞ்சை நினச்சி பாருங்கள், உள்ளால் சுளைகள் இருக்கும் இல்லையா, அதில் ஒவ்வொரு சுளைகளும் இந்த 9 சுளைகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஃபுல் பழமுமே என்ன எடுக்கும், நாற்றம் எடுக்கும் இல்லை. இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தில் ஒரு சுளையில் ஒரு புழுவோ இல்லைன்னா அழுகியோ இருந்தது அப்படின்னா அந்த மொத்த ஆரஞ்சுமே என்ன பண்ணும், நாட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மள நிறைய பேருக்கு என்னென்னா, நான் அன்பாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் வந்து நீடிய பொறுமை இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, சாந்தமாக இருக்க முடியல, கோவப்படுறேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனைனாலும் என்ன ஆயிரும், நம்ம லைஃப் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிரும், அழுகி போயிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவருடைய வசனங்களில் ஆண்டவரை சார்ந்து நம்ம இருக்கும்போது கனி கொடுக்குற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இதுதான் நம்ம வந்து யோவான் 15 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேயா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போலும், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு திராட்சை செடியில் என்னது, அந்த கொடி வந்து நிலைத்து இருக்கணும். திராட்சை செடி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு வரைக்கும் செடியாக வளரும், அப்புறமா அதிலிருந்து கொடி வந்து அதில் வந்து பூ பூத்து திராட்சை செடி காய் வந்து கனி வந்து கொடுக்கும் அது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும், நம்ம அந்த கீழே இருக்கல அந்த செடி தான் நம்மளுடைய ஆண்டவர்னு வச்சுக்கோங்க. அந்த கொடி எப்படி அந்த செடியிலேருந்து நியூட்ரிஷனை எடுத்து நல்லா வளர்ந்து கனி கொடுக்குதோ, அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கும்போது கனி கொடுக்க நம்மளால் முடியும். ஸோ உங்கள்கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கும், ஏன் என்னால் இப்படி இருக்க முடியல, அன்பாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, இந்த கனியை நான் கனி கொடுக்குற வாழ்க்கையை என்னால் வாழ முடியல அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கிறதுல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம முதல்ல சரி செய்யணும். நம்ம ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கிறோமா, ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கும்போது அந்த நியூட்ரிஷன் கொடிக்கு தன்னால் வந்து தன்னாலேயே கனி கொடுக்கும், சரியா? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்ணாதபடி, வெளியில் நம்மளை வந்து தூக்கி எரிஞ்சிடாதபடி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகளில் சரி, அவருடைய கற்பனைகளில் சரி, அவருடைய நியமங்களில் நம்ம நிலைத்திருக்கும்போது நம்ம நல்ல கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் தற்பரிசோதனை பண்ணி பாருங்கள், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த கனிகளை கொடுக்க முடியுதா என்னால், இல்லை என்னால் ஒன்று இப்படி இருக்குது, ஒன்று என்னால் நல்லா செய்ய முடியுது, அன்பாக இருக்க முடியுது ஆனால் சமாதானமாக இருக்க முடியல, இச்சை அடக்கம் என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்ததுன்னா நீங்கள் தற்பரிசோதனை பண்ணி அதை சரி செய்யுங்க. இல்லை, நான் கரெக்டாக ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கிற, அவர்கிட்ட வசனங்களில் நான் நிலைத்திருக்கலை, ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி அந்த திராட்சை கொடி எப்படி செடியோடு சேர்ந்து இருக்கும்போது தான் அதால் கனி கொடுக்க முடியும். கனி செடியில் வராது, கொடியில் தான் கனி வரும். ஸோ நம்ம கொடி
நம்மளில் கனி வரணும் அப்படின்னா நியூட்ரிஷன் எங்கேருந்து வரணும், செடியிலேருந்து வரணும். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நினைக்கிற ஆசீர்வாதங்கள், பிளெஸ்ஸிங், ஆண்டவர் எதிர்பார்க்குற மாதிரியான பிள்ளைங்களாக நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். சார்ந்து இருக்கும்போது அந்த நியூட்ரிஷன்ஸ் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பைபிளில் உள்ள வசனங்கள் தான், அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளுக்கு நியூட்ரிஷன். நீ இப்படி செய், இப்படி செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதன்படி நம்ம நடக்கும்போது அந்த நியூட்ரிஷனோட பலத்தோட நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய கனிகளை நம்ம கொடுக்க முடியும். ஸோ நம்ம கனி உள்ள லைஃப்பை லீட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ண உடனே எல்லா கனிகளும் நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. நம்ம தான் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும், நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணணும். இல்லை ஏசப்பா, நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன், என்னை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதுக்காக பக்குவப்படுத்துங்க. ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது, அவருடைய வேதத்தை தினமும் வாசிக்கும்போது, அதன்படி நடந்து அதன்படி செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கனிகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு திராட்சை கொடியை போல் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். இன்னும் நிறைய கனியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபைகளை செய்வார். காட் பிளெஸ் யூ ஆல்.